எல்லா மதத்திலையும் தேவ தூதர்களா வந்தவங்க கடவுளோட பேரை சொல்லி வந்தவங்க எல்லா பேர்ட்டையும் பொதுவா இருக்கிற ஒரு சக்தி என்ன அப்படின்னா அவங்களால செவிட காது கேட்க வைக்க முடியும், ஊமைகளை பேச வைக்க முடியும், கண் பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை கொடுக்க முடியும். இந்த மாதிரி மகிமைகளை செஞ்சுதான் அவங்க ஆண்டவரால் அனுப்பப்பட்டவங்கன்னு இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாம் வெறும் கற்பனை தானே? இல்ல உண்மையிலேயே கோடான கோடி பேர் வெவ்வேறு மதங்களை பின்பற்றினா கூட அந்த மதத்துல வரக்கூடிய எல்லா ஹீரோக்களுமே இந்த மகிமையில செஞ்சவங்க தான். சோ எல்லா பேருமே கண்முடித்தனமா இதை நம்புவாங்களா? இது ஒரு பொய்ய நம்புவாங்களா? ஏதோ ஒரு வகையில எங்கேயோ இது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இத்தனை ஆயிரம் வருஷத்தை தாண்டியுமே எல்லா பேரும் அவங்க நம்பிக்கையோட அவங்க அவங்க கடவுளை கும்பிட்டு இருக்கோம். இதுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தி ஹீலர். வருஷம் மறந்துருச்சு, சர்ச் பண்ணி பாத்துக்கங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பைலட்ட காட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாளா இப்படியே பைலட்ட பிளைட்ல சுத்திக்கிட்டு ஏத்திடுறாப்ல. கடைசி ரெண்டு பிளைட் கேன்சல் ஆயிடுச்சா, அதனால கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்தாப்ல போல. வீட்டுக்கு வந்ததும் தான் பொண்டாட்டிய கூப்பிடுற. பொண்டாட்டி ரூம் குள்ள இருந்து இதோ நான் வந்துட்டேங்க வந்துட்டேங்கிறது. அதுக்கப்புறம் வெளியில வருது. பார்த்தா பின்னாடியே இன்னொரு பயலும் வரா. டேய் யாரா நீ அப்படின்னு விசாரிச்சா, நான் ஒரு எலக்ட்ரீஷியன் அப்படிங்கிற. உங்க டிவி ப்ராப்ளமா கிடந்தது, சிப்ல ஏதோ ப்ராப்ளம், அதை சரி பண்ணத்தான் நான் வந்தேன், சரி பண்ணிட்டேன், விஜய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறேன். ஆனா அந்த பயலோட ஃபேஸ் ரியாக்ஷன்ல இருந்து அந்த பொண்ணோட ரியாக்ஷன்ல இருந்து பார்த்தா அதுக்கு ரெண்டு ஏதோ ஒரு பெரிய சேட்டை பண்ணிருக்குன்னு தோணுது. ஏதோ போய் சொல்லி அவ சமாளிக்கிறேன். ஆனா கடைசியில நம்ம ஹீரோ போற போக்குல ஒரு ஷூவும் பெட்ரூம்ல கிடக்குமா அப்படின்னு சைகையில சொல்லிட்டு போயிடுறேன். புருஷங்காரனுக்கு தெரியாம அந்த ஷூவை அந்த பொண்ணு மறைச்சானா தப்பிச்சா இல்லனா குடும்ப விவகாரத்துல தான் போய் முடியும். நம்ம ஹீரோ வச்சிருக்கிற அந்த கடையோட பேரு தி ஹீலர் அப்படின்னு வச்சிருக்கிறான். வாடகையும் கடைக்கு சரியா கொடுக்கறதுல போல ரெண்டு மூணு மாசம் வாடகை பாக்கி ஓனர் வந்து சத்தம் போட்டு போற. ஒரு தாடிக்காரனை வேலைக்கு வேற வச்சிருக்கிறான். சரி நான் பேங்க்ல போய் கடன் வாங்கிட்டு வந்து இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நம்ம ஹீரோ கடன் வாங்க போறேன். சொல்ல போனா பேங்க்காரங்களே கூப்பிட்டு விட்டுருக்காங்க. சார் ரொம்ப நாளா கடன் கேட்டுட்டு இருந்தேன், அது என்ன ஆச்சு அப்படின்னு இவன் தான் விசாரிக்கிறான். விசாரிச்சா உன்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கடன் கொடுக்க மாட்டோம், ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு, உன்னோட சித்தப்பா நிறைய சொத்துக்களுக்கு அதிபதி, அவர் உன்னை பாக்கணுங்கிற, உன் கூட ஏதோ ஒரு டீல் போட போறாரா, அந்த டீல்ல உனக்கு காசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, போய் அவரை பாரு அப்படின்னு மேனேஜரை சித்தப்பனை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி விடுற. ஒரு ஹோட்டல்ல நம்ம ஹீரோவோட சித்தப்பா இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்க இவனும் வந்து உட்காரு. ஆனா இத்தனை வருஷத்துல இவனுக்கு ஒரு சித்தப்பா இருக்கிறது இன்னைக்கு தான் தெரியும். நீங்க தான் என் சித்தப்பாவா, இவ்வளவு வருஷமா ஏன் என்ன பார்க்க வரல, நான் இவ்வளவு நாளா எங்க அப்பா கூட யாரும் பிறக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி எப்படின்னு டவுட் கேட்பேன். ஆமா ரொம்ப நாள் ஆச்சு உங்க அப்பா கூட எல்லாம் பேசி, அதான் உங்க சித்தப்பா கேள்விப்பட்டேன். ஓ வாழ்க்கையே இங்க நரக வேதனையில போய்கிட்டு இருக்கா, ஏகப்பட்ட கடன் பிரச்சனையில வேற இருக்கிறியா, கொஞ்சம் பிளே பாய் மாதிரி திரிவியாமே அப்படி எப்படின்னு பேசி அவனை திட்ட. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்து நான் வெளி கொண்டு வரேன், உங்ககிட்ட இருக்கிற அந்த கடன் அத்தனை கடனையுமே நான் அடைக்கிறேன். கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய்க்கு மேல நீ கடன் வச்சிருக்க, அத்தனையும் நான் அடைக்கிறேன். ஆனா அதுக்கு பதிலாக நீ செய்ய வேண்டியது என்னன்னா, இங்க அமெரிக்கால நம்ம சொந்த ஊர் ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துல வந்து நீ ஒரு வருஷம் தங்கணும், அதுக்கு சம்மதிச்சா உன் கடன் பிரச்சனை எல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சித்தப்பா சொல்லிட்டு போயிடுறாரு. நாளை காலைல 8 மணிக்குள்ள முடிவு பண்ணு சொல்லிட்டு போயிடுறாரு. இவன் ராத்திரி ஒரு பார்ல உட்காந்துட்டு ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நான் போக மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பான். பார்த்தா பின்னாடியே கடன் கொடுத்த ரெண்டு பேரும் வெட்டிட்டு வராங்க. அவங்களுக்கு பயந்துகிட்டு நம்ம ஹீரோ வேலியெல்லாம் எகிரி குதிக்கிறான். பார்த்தா வேலி கதவு திறந்திருக்க பின்னாடியே வெட்டிக்கிட்டு அவங்க வந்துடுறாங்க. அப்படியே அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு சர்ச் இருக்கும். சர்ச்சில் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காகவே ஒரு கூண்டு மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதுக்குள்ள போய் நம்ம ஹீரோ ஒளிஞ்சுக்கிறார். பக்கத்துல ஒரு ஃபாதர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. என்னப்பா பாவம் பண்ண மன்னிப்பு கேட்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்டா, ஐயோ மன்னிச்சிருங்க, ரெண்டு பேரும் என்ன கொல்ல வந்திருக்காங்க, அங்க கிட்ட இருந்து நான் பயந்து இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். என்னடா பண்ண, அவங்க கிட்ட இருந்து பணத்தை ஆட்டையா போட்டையா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல வட்டிக்கு கொடுத்தாங்க, இப்போ வட்டியை விட 2 மடங்கு அசலை விட 2 மடங்கு அதிகமா பணம் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னதும், சரி இங்கேயே ஒளிஞ்சிரு சொல்லிட்டு நம்ம ஃபாதரியா வெளியில வர்றாரு. வெளியில வந்துட்டு உங்களை மாதிரியான ரவுடி பயல்களுக்கு இந்த புனிதமான இடத்துல இடம் இல்ல, வெளியில போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு ரவுடி பயல்களையும் வெளியில அமிச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. ஹீரோ வந்ததும், ஓகே நான் கிளம்புறேன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஓட பாப்பா பாருங்க, அவ்வளவுதானா உன் உசுர காப்பாத்திருக்கிறேன், எனக்கு மரியாதை அவ்வளவுதானா, வந்து உட்கார் உட்காந்து உன் கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார். இவனும் சரின்னு நடந்த கதை அந்த சித்தப்பா வரைக்கும் அவர் சொன்ன அந்த டீல் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன். இவன் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, இங்க இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையே ஒரு மட்டமான வாழ்க்கையா போய்கிட்டு இருக்கு, அந்த ஆண்டவராகவே பார்த்து உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியுது, இந்த ரெண்டாவது வாய்ப்பை நீ பயன்படுத்த தவறாத, போய் தான் பாரு என்ன பெருசா இருப்பது போ அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதரியார் அட்வைஸ் பண்ண நம்ம ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிட்டு ஃபிளைட் எல்லாம் ஏறி போற. அங்க சித்தப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவர், அவர் நம்ம ஹீரோக்காக காத்துக்கிட்டு இருப்பார். அவர் கூட கிளம்பி அப்படியே ஒரு கார்ல அந்த கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. எங்க சித்தப்பாவை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும் அப்படின்னு கேட்டா, 43 வருஷமா தெரியுமா அந்த பெரியவருக்கு. ஆனா சிரிச்சாப்ல பேச மாட்டேங்கிறார், மூஞ்சி அப்படியே உம்முனே வச்சுக்கிட்டு இருக்க. ஒரு வழியா அந்த கிராமத்துக்கு வந்து இவங்க சித்தப்பா தங்கின, இவங்க அப்பா சின்ன வயசுல வளர்ந்த அந்த சொந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுல ஏதாவது எங்க இருக்கு, ஏதாவது டவுட்னா என் போன் நம்பர் எழுதி வச்சிருக்கேன் அதுக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. அதுக்கப்புறம் இந்த கிராமத்துல உனக்கு போயிட்டு வரதுக்கு வசதியா ஒரு ட்ரக்க உங்க சித்தப்பா ரெடி பண்ண சொன்னாரு, ட்ரக் நாளை காலைல வரும் அப்படின்னு சொன்னதும், அப்படியா ரொம்ப நன்றி அப்படின்னு வர நம்ம ஹீரோ ட்ரக்க பாத்துட்டு அதுக்கப்புறம் நன்றி சொல்றே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் வெளியில வந்து அந்த ட்ரக்க பார்த்தா மிரண்டு போறாங்க. கன்றாவியா தகர டப்பாலேயே ட்ரக் ஒன்னு ரெடியா இருக்கு, கார் மாதிரி ஆனா கார் இல்லங்கிற மாதிரி தகர டப்பா வண்டி ஒன்னு இருக்கு. வேற வழி இல்லாம அந்த வண்டி எடுத்துட்டு வெளியில போவான். அங்க போய் பார்த்தா அங்க புதுசா ஒரு பொண்ணு அறிமுகமா, இந்த வண்டி அந்த சித்தப்பாவோடது இல்ல, ஆமா நீங்க யாரு அப்படின்னு கேட்டதும் பேரை சொன்னதுமே, ஓ நீங்க வருவீங்கன்னு உங்க சித்தப்பா ஏற்கனவே சொன்னாரு, நான் உங்க சித்தப்பாவோட ஃபேமிலி ஃப்ரெண்டோட பொண்ணு தான் நானு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட்டு போறான். நல்லபடியா பேசுறாங்க,
பழகுறாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு. ஆனா அப்படி பேசிட்டு இருக்கும் போது குறுக்கால ஒரு ஃபாதரியார் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பேசுவேன். ஆமா, நீ எந்த மதத்தை சேர்ந்தவன், இயேசுவை கும்பிடுவா இல்லையா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்க, நான் புத்த மதத்தை பின்பற்றேன், புத்தர் தான் என்னோட கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதரியார ஓர விடுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு நம்ம டேட்டிங் போலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க வர, இல்ல இல்ல நீங்க கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டீங்க, எனக்கு பசங்க மேல எல்லாம் ஆர்வம் இல்ல, பொண்ணுங்க மேலதான் ஆர்வம், நான் கொஞ்சம் வேற மாதிரிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. ஐயையே என்னடாது, இந்த கிராமத்துல எல்லாமே தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வண்டி எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருப்பேன். போயிட்டு இருக்கும்போது இவனோட தகர டப்பால ஒரு சிப்ஸ் பாக்கெட் இருக்கும், அதை எடுத்து வாயில வைப்பான் பாருங்க, தொண்டையில சிக்கிக்கும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சிப்ஸ் பாக்கெட்டோ தெரியல. கொமட்டிக்கிட்டு வரும், பார்த்தா அங்கேயே பீர் பாட்டில் ஒன்று கிடக்கும் வண்டிக்குள்ளேயே. அந்த பீர் பாட்டில உடச்சு லபக் லபக் குடிப்பேன். அந்நேரமா பார்த்து பின்னாடியே லோக்கல் போலீஸ்காரர் ஒருத்தவர் வந்துடுறாரு. வந்து என்னடா சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறியான்னு சொல்லி இவனுக்கு ஃபைனை போட்டு விட்டுற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கும்போது, என்னையா வேலை தெரியும், இங்க எப்படியா சாப்பாட்டுக்கெல்லாம் என்னையா பண்ண போற, எங்கேயா சம்பாதிக்க போறங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்டிருப்பா. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்ப சொல்லிருப்பான், நான் ஹீலர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வச்சிருந்தேன், நான் எந்த பொருளை தொட்டாலும் அந்த பொருளை நான் சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருவேன், நல்லா ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன், நான் ஒரு எலக்ட்ரீஷியன்ங்கிற மாதிரி சொல்லிருப்பேன். சரி, அப்ப இங்க லோக்கல் நியூஸ் பேப்பர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு, நமக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்களோட நியூஸ் பேப்பர்ல உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன், ஏதாவது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமா இருந்தா தி ஹீலர் அப்படிங்கிற இந்த கம்பெனியோட முதலாளி ஹீரோவுக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் விளம்பரம் போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போயிருப்பா. அதை சொல்ல மறந்துட்டு கட் பண்ண, அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ விறுவிறுன்னு மாடியில இருந்து இறங்கி வரேன், வெறும் துண்ட மட்டும் கட்டிட்டு இறங்கி வரேன், அவசரமா போன் பேசிட்டு இருக்கேன். அந்நேரமா பார்த்து பின்னாடி சொல்லாம கொள்ளாம ஒரு கிளவி வந்து நிக்குது. இவன் மிரண்டு போய் துண்ட வச்சு மறைச்சுப்பான். யார் நீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல பக்கத்துல நாங்க உட்காந்துருக்கோம், நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் உட்காந்துப்பா. யாரு வீங்க அப்படின்னு இந்த பக்கம் வந்து பார்த்தா மூணு நாலு பேர் உட்காந்துருப்பாங்க. நாங்க எல்லாம் உங்க கம்பெனி விளம்பரத்தை பார்த்து வந்தோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். விசாரிச்சு பார்த்தா அதுல அங்க பெரியவருக்கு காது கேட்காதான், எனக்கு குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாரு. அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் வந்து நிப்பாங்க, அவங்களும் ஏதோ பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒரு எலக்ட்ரீஷியன், ஹீலர் அப்படிங்கிறது எங்க கம்பெனியோட பேரு, நான் யாரையும் குணப்படுத்த முடியாது, நான் ஒன்னும் ஹீலர் கிடையாது, கம்பெனி பேர் தான் ஹீலர். ஹீலர்னா என்ன அர்த்தம்னா குணப்படுத்தக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். விளம்பரத்துல ஏதோ தப்பு நடந்து போச்சு, நீங்க எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு அவங்க எல்லாரையும் கிளப்புவான். இல்ல நீங்க ஏன் முயற்சி செய்யக்கூடாது, சும்மா எங்களை தொட்டு பார்க்கலாமே, உங்க கைப்பட்டா எங்களுக்கு குணமாகுமோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவங்க கேட்க, அதெல்லாம் முடியாது கிளம்புங்க அப்படின்னு கிளப்பி விடுறான். அப்புறம் அந்த லேடி ஒருத்தவ இருப்பாள், அவன் என்ன சொல்றா, நீங்க ஹீலரா இருக்கணும்னு அவசியம் இல்ல, எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுங்க, இதோ என் கூட ஒருத்தன் உட்காந்துருந்தால அவன பத்து வருஷமா நாங்க காதலிக்கிறோம், அவரையும் என்ன காதலிக்கிறார், ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவர் ஒரு தடவை கூட என்ன ப்ரொபோஸ் பண்ணதில்ல, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டதில்ல. சோ பொறாமைய இன்னைக்கு அவர்கிட்ட தூண்டி விடணும், நீ ஜஸ்ட் என் கூட மட்டும் வந்து உட்காரு, நான் வாட்டுக்கு பேசிட்டு இருப்பேன், நீ ஆமாஞ்சாமி மட்டும் போடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வண்டியில ஏத்திட்டு இவங்க போவாங்க. அப்படி போற வழியில அந்த பையனை இவ ரொம்ப பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோ கூட பேசுவாங்க பழகுவாங்க. அதெல்லாம் பார்த்துதான் அந்த மொட்டை எனக்கு கொஞ்சம் கோவம் வரும். எங்க நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கானா, நம்ம ஹீரோயின அந்த பொண்ணை பார்க்கத்தான் போய்கிட்டு இருக்கேன். அவங்க நிறைய ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க விளம்பரம் கொடுத்ததுல ஏதோ தப்பாய் போச்சு, காது கேட்காதவங்க, கல்யாணம் பண்ணி குடும்ப தகராறுல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்கிட்ட உதவி கேட்கறாங்க. இன்னைக்கு என் பிறந்த நாள், என்னோட 30வது பிறந்த நாள், ஏன் தான் பிறந்த நாள் அதுமா இப்படி தப்பு தப்பா நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பேன். அப்படி இவங்க பேசிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா இவங்க வளர்க்குற அத்தனை ஆடுகளுமே நம்ம ஹீரோ பின்னாடி அப்படியே வருது. நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் கேக்குது. சரி தம்பி, விளம்பரம் சொதப்பிடுச்சு, எலக்ட்ரிக்கல் ரிப்பேருக்கு ஒரு பயம் வரப்போறது இல்ல, கண்ணு தெரியாது காது கேட்காதவங்க எல்லாம் தான் வரப்போறாங்க, என்ன பண்ண போற, பேசாம ஒண்ணு பண்ணலாம், தெரிஞ்சோ தெரியாமலையோ உன்ன இங்க இருக்கிற விலங்குகள் எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு, நானும் ஒரு பண்ண வச்சிருக்கேன், இங்க வந்து பேசாம வேலை செய்ய வா அப்படின்னு கூட்டு வரேன். கூட்டு போய் அங்க ஒரு மாட்டுக்கு குட்டி போட போகுது, ஒரு மாடு குட்டி போட போகுது. இவன் அதெல்லாம் பார்த்துட்டு பயப்படுறான், இல்ல இல்ல வா வந்து பிடிச்சி இல்லே பிடிச்சி இல்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா வயிற்றுக்குள்ள இருந்த அந்த குட்டியை வெளியில் எடுத்து போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா புருட்டுன்னு ரத்தம் இவன் மூஞ்சிலேயே பீச்சி அடிக்கும், பார்த்து மிரண்டு போயிடுவான். குழந்தை பெற்றுக்கிறதுனா இவ்வளவு கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். அப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோவா அவனோட வீட்டிலே இறக்க விடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வருவாங்க. இங்க வந்து பார்த்தா இன்னொரு தம்பதி வந்து நிக்கிறாங்க. இவங்க குழந்தையால பேச முடியலையா, கிட்டத்தட்ட 5 வயசாச்சு, இன்னும் ஒரு வார்த்தை கூட என் குழந்தை பேசினது இல்ல, கொஞ்சம் என் பொண்ணை குணப்படுத்துங்களேன் அப்படின்னு அந்த தம்பதிகளை வந்து நிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இல்ல இல்ல விளம்பரம் தப்பா போச்சு, நான் ஒரு எலக்ட்ரீஷியன், நான் ஒரு டாக்டர் இல்ல, நான் ஒரு ஹீலர் இல்ல, யாரையும் என்னால குணப்படுத்த முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியா சமாளிச்சு அந்த பேராங்க இருந்து அனுப்பிச்சு வச்சுறாங்க அந்த குடும்பத்தை. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஃபாதரியாரு விறுவிறுன்னு கோமா ஹீரோட வீட்டுக்கு வர, ஹீரோவை சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. ஹீரோ வெளியில வர்றான், என்னாச்சு அப்படின்னு கேட்டா, ஏய் யாரா நீங்க, திடீர்னு எங்கேயோ இருந்து வர்ற, வந்து இறங்குற, நான் தான் ஹீலர், நான் தான் அந்த ஆண்டவரோட பரம தூதன் அப்படின்னு ஏதோ சொல்ற, இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நீ தொட்டே குணப்படுத்தியாம எல்லாரும் பேசிக்கிறாங்க, விளம்பரம் வேற கொடுத்துட்டு இருக்க, என்ன தைரியம் உனக்கு, ஏமாத்து பயிலே அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிப்பார். இல்லங்க விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு அப்படின்னு அவன் விளக்க பார்ப்பான். ஆனா ஃபாதர் யார் ஒத்துக்க மாட்டார். அதே சமயம் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே ரெண்டு சின்ன பொண்ணுங்க காட்டுக்கு மத்தியில ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த பக்கம் நடக்கிற இந்த சண்டையை பார்த்ததும் அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த பக்கம் ஃபாதர் யார் வரை திட்டிக்கிட்டே நம்ம ஹீரோவோட கையை பிடிப்பார் பாருங்க, ஏன் தொடறீங்க, என்ன தொடாதீங்க அப்படின்னு இவன் தட்டி விடுவான். கரெக்டா அந்நேரமா பார்த்து நம்ம ஃபாதர் யாருக்கு ஹார்ட் அட்டாக், நெஞ்ச பிடிச்சிட்டு காப்பாத்து அப்படின்னு சொல்லி போத்துன்னு கீழே விழுந்துறாருங்க. ஹீரோக்கு என்ன பண்ணே தெரியல, ஃபாதர் யாரே ஃபாதர் யாரே அப்படின்னு கூப்பிடுவான். அவர்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, அப்படியே கை ரெண்டையும் சேர்த்து வச்சு நெஞ்சில நங்கு 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 நங்குன்னு குத்துவார். நின்னு போன இதயத்தை மறுபடியும் செயல்பட வைக்க முயற்சி பண்றாரு. ஆனா இந்த பக்கத்துல இருந்து அந்த பொண்ணுங்க பாக்கும்போது எப்படி தெரியும்னா, அடிச்சே நம்ம ஃபாதர் யாரை கொல்ற மாதிரி தெரியும். அப்புறம் ஃபாதர் யாரை அங்க இருந்து வண்டியில ஏத்துறதுக்காக
பதிலாக ஒரு டிராலிய தள்ளிட்டு வருவான். அதை பார்த்துதான் ஐயோ ஃபாதரியார கொண்டான், ஃபாதரியாரோட பாடிய புதைக்கிறதுக்காக டிராலியில தள்ளிட்டு போற அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தைங்க அதையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. போற வழியில பாடி எப்படி எல்லாம் கீழே விழுந்து உருண்டு போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க. ஐயோ ஃபாதரியா செத்துட்டாரு செத்துட்டாரு அப்படின்னு அவங்க பயந்துகிட்டு இதை உடனே நம்ம போலீஸ் கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஓடுறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோ ஃபாதரியார வண்டியில ஏத்தி பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாமே கூட்டு போற. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அந்த கிராமத்துக்கு நடு ரோட்ல வந்து நின்னு சத்தம் போடுவேன். சுத்தி ஒரு பயம் இல்ல. திடீர்னு பார்த்தா நம்ம ஃபாதரியார் டப்புனு எந்திரிக்கிறாருங்க. என்னையா நீ உன் இதய நின்னு போச்சு, இப்ப என்னடா உசுரோட வந்து நிக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பாப்பா. ஃபாதரியார் எதுவுமே சொல்லாம கமுக்கமா இறங்கி அவரோட அந்த சர்ச்சுக்குள்ள அப்படியே போயிடுறாரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக ஒரு வயசானவரும் வயசான அம்மாவும் வந்திருப்பாங்கல்ல. அதுல அந்த வயசானவருக்கு காது கேட்காத பிரச்சனை இருக்கும், காது செவிடு. இப்ப என்னடா அவருக்கு நல்லா கேக்குது. அப்புறம் நம்ம சொட்டைய ஒத்தவர் பாப்பில கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருல, அவருக்கு கூட திக்குவாய் அதுக்காக வந்திருப்பாரு. இப்போ அவருக்கு அந்த திக்குவாய் பிரச்சனையும் சரியாயிடுது, ரொம்ப சரளமா பேசுறாரு. அதுக்குள்ள அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியை ஒரு வழியா கண்டுபிடிச்சு இந்த மாதிரி விளம்பரம் நீங்க தப்பா கொடுத்துட்டீங்க, நாளைக்கே விளம்பரம் இந்த மாதிரி தப்பா போச்சு, அவர் ஒரு எலக்ட்ரீஷியன் சொல்லிட்டு தயவு செய்து கொடுங்க அப்படின்னு சத்தம் போடுவான் நம்ம ஹீரோ. அதே சமயம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க, அந்த ஆண்டவர் அனுப்பின தூதுவர் நீங்க தான், நீங்க ஒரு ஹீலர், என்ன குணப்படுத்திட்டீங்க அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. என்னடா அப்படின்னு பார்த்தா அவருக்கு நல்லா இப்ப காது கேக்குதான், அதை சந்தோஷமா சொல்றாரு. அப்புறம் அந்த மொட்டைய அவரு திக்குவாய் ப்ராப்ளம் எனக்கு இருந்துச்சு, அந்த ப்ராப்ளமும் எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு அவரும் சந்தோஷமா சொல்றாரு. அப்புறம் அந்த பொண்ணு கூட இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரு, அடுத்த ஒரு மாசத்துல எங்களுக்கு கல்யாணம் சொல்லிட்டு அந்த அம்மாவும் சொல்லுது. எல்லா பேரும் நம்ம ஹீரோவை ஒரு கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிக்க, இவன் நான் கடவுள் இல்ல, நான் ஒரு ஹீலர் இல்ல, நான் யாரையும் குணப்படுத்தல, நீங்க எல்லாம் பைத்தியம், இந்த கிராமமே ஒரு முட்டா கிராமம் அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு விறுவிறு அங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோயினா பார்க்க வந்துருவோம். என்னமா இன்னைக்கு வேலை செய்யலாமா என்ன வேலை அப்படின்னு கேட்க வருவேன். அப்படியே லைட்டா வேலையை பார்த்துட்டு இந்த மாதிரி அவன் பிறந்த நாளே கொண்டாடல அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா சொல்லுவான். அவ்வளவுதானே கொண்டாடிவோம் அப்படின்னு அந்த பொண்ணு இவனுக்காக இவனுக்கு பிடிச்ச அந்த சரக்கைட்டத்தெல்லாம் வாங்கி வச்சு ஜாலியா சாப்பிட்டு பேசிட்டு இருப்பாங்க. என் நாளே இப்படி சரியில்லாம போகுதே, ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ தெரியல, உன் கிராமத்து மக்கள் எல்லாம் ஏன் முட்டாளுகளா அப்படிங்கிற மாதிரி நம்மளால திட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த ஊர் போலீஸ்காரரு அங்க வராங்க. ஒண்ணுக்கு ரெண்டு பேர் வராங்க, கையில துப்பாக்கியோட வராங்க. நம்ம ஹீரோ ஃபாதரியார கொண்டுட்டதா நினைச்சு அந்த சின்ன பொண்ணு எடுத்த அந்த ரெக்கார்டிங் இருக்குல்ல அதை பார்த்துட்டு இவன் ஒரு கொலகாரன் தள்ளிப்போமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி தார தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இல்ல இவன் அப்பேற்பட்டவன் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்ப்பாங்க, பட் ஒரு பிரயோஜனம் இல்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டு வந்தாச்சு, ஜெயிலுக்குள்ள அடைச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டிங்கை நம்ம ஹீரோக்கே போட்டு காமிக்கிறாங்க. அதுல பார்த்தா கண்டிப்பா நம்ம ஃபாதரியார் செத்து டெட் பாடி ஆயிட்டாரு, நல்லா பாரு பாடியை அவன் டிஸ்போஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்கான். இப்ப நமக்கு தேவை அந்த ஃபாதரியாரோட பாடியை எங்க புதைச்சாங்கிறது தான், அதை வேணா நீ விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்புறாரு. அந்த அம்மாவும் போய் என்ன வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல அந்த ஃபாதரியார் உயிரோட தான் இருக்காரு, நானே போய் சர்ச்சுக்கு முன்னாடி தான் இறக்கி விட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்து சொல்லுவான். எனக்கு ஒரு உதவி பண்ண, எப்படியாவது அந்த ஃபாதரியாரை கண்டுபிடிச்சு இங்கே கூட்டுவா, அவர் உசோட இருக்கிறத பார்த்தா தான் போலீஸ் விடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். சரி நான் முடிஞ்சதை பண்றேன் அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுவா. டேய் உச்சாச்சா போறதா இருந்தா போயிட்டு வந்துடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்கிறது பாத்ரூம்க்கு கூட்டு போற மாதிரி நம்ம போலீஸ்கார சொல்லுவேன். அவனும் சரின்னு வெளியில கூட்டு போகும்போது அடிச்சுதா தள்ளிட்டானா, அதனால விலங்கு போட்டுட்டு தான் வெளியில கூட்டு போவாங்க. ஸோ கை விலங்கு போட சொல்லி கையை நீட்ட சொல்ல அவரும் நீட்டுறாரு, கை விலங்கு மாற்றாரு இவரும். அதுக்கப்புறம் பாத்ரூம் கூட்டு போகாம இப்படியே இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா கை விலங்கோட கடை, அப்பதான் உனக்கு புத்தி வரும், அந்த ஃபாதரியா என்னோட ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்னு போலீஸ்காரன் கொஞ்சம் கோவத்தோட சொல்லிட்டு போயிடுறான். ராத்திரி ஃபுல்லா நம்ம ஹீரோ இப்படிதாங்க உட்காந்துட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய டீம் வருது. இவங்க ஃபாதரியாரோட பாடியை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த குற்றவாளிய நம்ம ஹீரோவை கூட்டு போறதுக்காகவும் வந்திருக்காங்க. இங்க ஆளு கூப்பிடியா, அவனை நாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறோமியா அப்படின்னு வந்திருக்காங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோவும் எந்திரிக்கிறார். அவரோட கை விலங்கு போடப்பட்டிருந்தது. அந்த கை விலங்கு பார்த்தா அதிசயமா தானா கை விலங்கு திறக்குது, செல்லோட கதவும் தானா திறக்குது. அசால்ட்டா அவன் வெளியில வரான். இந்த பக்கம் போலீஸ்காரங்க பேசிட்டு இருக்கும் போது வெளியில வந்ததும் டே எப்படா வெளியில வந்த, எப்படா கை விலங்க ஊத்த, எப்படா செல்ல ஊத்த, யாரா நீ அப்படின்னு எல்லாரும் கோவப்படுவாங்க. துப்பாக்கி காமிச்சு உட்காரு உட்காருன்னு சத்தம் போடுவாங்க. அவங்க வளர்க்குற அந்த நாயை ஏ விடுவாங்க. ஆனா நாய் போலீஸ்காரங்க பேச்சை கேட்காம நம்ம ஹீரோட பேச்சை கேட்டுட்டு பக்கத்துல போய் உட்காந்துக்கிச்சு. என்னடா கூத்துது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது ஒரு போன் கால் வரும். ஒரு போலீஸ்கார போய் போன் அட்டன் பண்ணுவான். போன்ல அந்த பக்கத்துல நம்ம ஃபாதரியார் தாங்க பேசுறாரு. நான் சாகல உசுரோட தான் இருக்கேன், அந்த பையன் இன்னசென்ட், அவனை விட்டுருங்கன்னு ஃபாதரியார் போன் பண்ணி சொல்ல அதை கேட்ட இந்த போலீஸ்காரர்களுக்கு சாக்கு. இன்னொரு போலீஸ்காரனு போய் பேசுவான். அந்த பக்கம் ஃபாதரியார் நான் தாயா பேசுறேன், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நான் வரேன், அவன் நல்லவையா, அவன் இன்னசென்ட்டியா, விடுங்க அவனை, சொல்ல போனா என் உசுரை காப்பாத்தினதே அவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போலீஸ்கார ஒரு மாதிரி ஆய் உட்காந்துருவான். சிட்டி போலீஸும் மன்னிப்பு கேட்கறாங்க. உங்கடா நீங்களும் உங்க ஊருன்ற மாதிரி நம்ம ஹீரோ இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் வெறுக்கிற, வந்ததுல இருந்து எல்லாமே ஏட்டுக்கு பிட்டியா நடக்குது, இந்த ஊரை விட்டு போயிடலாங்கிற ரேஞ்சுக்கு நம்ம ஹீரோக்கு கோவம். விறுவிறு நம்ம ஹீரோ அங்கிருந்து சர்ச்சுக்கு போய் ஃபாதரியார பார்த்து ஏன் நீங்க நேத்தே வந்து பேசிருக்கலாம்ல, நேத்தே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தீங்கன்னா நான் வெளியில வந்திருப்பேன்ல அப்படின்னு ஃபாதரியார் திருட்டு போகும்போது இல்ல இல்ல என்ன மன்னிச்சிரு தம்பி, கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கடவுள் நம்பிக்கையோட இருந்தேன், ஆனா இந்த அஞ்சு வருஷமும் கடவுள் நம்பிக்கை என்கிட்ட இல்ல, கடவுள் நம்பிக்கை இல்லாம தான் சும்மா ஏதோ சாப்பாட்டுக்காக வேற வழி இல்லாம இந்த ஃபாதரியார் தொழில பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ என்னைக்கு என் உசுரை காப்பாத்தினியோ அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த ஆண்டவர் இருக்கார், அவரோட மகிமை இந்த உலகத்துல இன்னும் அங்க இங்க பரவி கிடக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன், இப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை வந்துருச்சுன்னு நம்ம ஃபாதரியார் பேசுறாரு. அந்த கடவுள் ஒன் மூலமா தான் என்ன குணப்படுத்தினார் அப்படின்னு சொல்றாரு. ஃபாதரியார் என்ன உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா, நான் ஒண்ணு உங்களை காப்பாத்தலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இல்ல இல்ல நான் ஆல்மோஸ்ட் செத்து போயிட்டேன், என் இதய
என்ன போச்சு, என்ன காப்பாத்துனது நீதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை புகழ்ந்து தள்ளுவார். அவன் நம்ம ஹீரோ இந்த ஊர்ல ஒரு பயலுக்கு மூளை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரையும் திட்டிட்டு இந்த ஊரே வேண்டாம் சொல்லி கிளம்பி போக பாப்பான். விறுவிறுன்னு ட்ரெஸ் எல்லாம் அடிக்க வச்சுட்டு இருக்கும் போது அங்க ஒரு சின்ன பிட் நோட்டீஸ் மாதிரி ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு நோட்டீஸ் ஒட்டி இருக்கும். அதுல இவங்க சித்தப்பா தான் எழுதிருக்காரு, கீழே ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்கு வந்து பாரு, அதை பார்த்துட்டு ஒரு முடிவோடு அப்படின்னு சொல்லுவாரு. இது பாதாள ரூம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனா அந்த ரூமுக்குள்ள போவாங்க. ரூம கண்டுபிடிச்சு உள்ள போவான். ரகசியமா இருக்கும் அந்த ரூம். அந்த ரூம கண்டுபிடிச்சு உள்ள போய் பாப்பான். உள்ள போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோவோட அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அப்படின்னு கிட்டத்தட்ட 10 தலைமுறைக்கு மேல இருந்தவங்கல்ல முக்கியமான ஆட்களோட போட்டோ தான் அங்க இருக்கு. அந்த முக்கியமான ஆட்கள் அப்படின்னு நான் சொல்றவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஹீலர்ஸ். அவங்களுக்கு இந்த மகிமை இருந்தது. மருத்துவத்தால குணப்படுத்த முடியாதவங்க எல்லாத்தையும் அவங்க ஜஸ்ட் ரொம்ப ஈஸியா பார்த்தே அவங்கள குணப்படுத்தி இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் நம்ம சித்தப்பன அங்க உள்ளதான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருப்பாரு. உன் பரம்பரைக்கு குணப்படுத்தக்கூடிய அந்த சக்தி இருக்கு. அந்த ஆண்டவரோட கிருபையால தான் அந்த சக்தி நமக்கு கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம தலைமுறையில வந்த எல்லா பேருக்குமே அந்த சக்தி கிடைக்கிறது இல்ல. மூணு தலைமுறைக்கு ஒரு தலைமுறைக்கு தான் அந்த சக்தி கிடைக்கும். அப்படித்தான் இப்ப உனக்கு அந்த சக்தி கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி உங்க கொள்ளு தாத்தாக்கு தான் அந்த சக்தி இருந்தது. உங்க தாத்தாக்கு இல்ல, உங்க அப்பாவுக்கு இல்ல, இப்போ மூணாவது தலைமுறையா உனக்கு அந்த சக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த சித்தப்பா எடுத்து சொல்லிட்டு இருக்கும் போது இவ இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரியாவாம். பக்கத்திலேயே இருக்கிற அந்த கொள்ளு தாத்தாவோட போட்டோ, அந்த போட்டோ தடவாட்டுக்கு பேச ஆரம்பிக்கும் பாருங்க, அதை பார்த்து பயந்து போய் போத்துன்னு மயங்கி விழுந்துடுறேன். திருப்பி முடிச்சு பார்த்தா ஹீரோயினோட மடியில இருந்து வந்திருக்கிறேன். பக்கத்திலேயே சித்தப்பா உட்கார்ந்துருக்காரு. நடந்த மேட்டர் எல்லாத்தையும் அந்த பொண்ணுகிட்ட சொன்னா, எனக்கு இதெல்லாம் தெரியும், சொல்ல போனா என்னோட தாத்தா கொள்ளு தாத்தா இவங்க எல்லாருமே உன்னோட தாத்தா கொள்ளு தாத்தாக்கு இந்த விஷயத்துல உதவி செய்யறவங்க, நாமெல்லாம் ஒன்னாதான் இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு இதுல இன்னும் பெருசா நம்பிக்கை இல்ல. சொல்ல போனா இவன் இவனோட அந்த கம்பெனிக்கு இந்த ஹீலர்னு பேர் வச்சிருப்பான்ல, அந்த ஐடியா கூட நம்ம ஹீரோவோட கூட பிறந்த ஒரு அண்ணன் இருப்பான், அவன் ஐடியா தான். அவன் தான் அந்த ஹீலர்னு பேர் வச்சிருப்பான். ஆனா பாவம் சின்ன வயசுலயே இறந்து போயிடறான். அதை நினைச்சு இப்ப நம்ம ஹீரோ வருத்தப்படுறாரு. அது சரி, நீங்க சொல்ற மாதிரி இந்த பவர் எனக்கு இருக்கிறதா இருந்தா இத்தனை வருஷம் எப்படி எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ டவுட் கேட்பான். அதுக்கு அவங்க இல்ல இல்ல, உன்னோட 30th வயசு முடியும் போதுதான், உன்னோட 30th பிறந்த நாளை கொண்டாடுற அன்னைக்கு ராத்திரி 12 நீ இந்த முடிவெடுத்தாகணும். உன் பிறந்த நாளை கொண்டாடுனது உனக்கு அந்த சக்தி கிடைச்சிடும். அதனாலதான் உன்னை சுத்தி இருந்த எல்லாரோட வியாதியும் தானாவே குணமாக ஆரம்பிச்சிருச்சு. நீ யாரையும் தொடரணுமோ இல்ல அவங்க கூட பேசணுமோ எல்லாம் அவசியம் இல்ல. நீ ஜஸ்ட் அங்க இருந்தாலே போதும், சுத்தி இருக்கிற எல்லா பேருக்குமே நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அப்பேற்பட்ட சக்தி உனக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு ராத்திரி 12 நீ ஒரு முடிவுக்கு வந்தாகணும். இந்த ஹீலிங் பவரை நீ வச்சுக்க போறியா இல்ல வேண்டாம்னு தூக்கி எறிய போறியா, அதை இன்னைக்கு ராத்திரி 12 நீ முடிவு பண்ணி ஆகணும். ராத்திரி 12 உன் மனசுல நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும். இந்த பவரை வச்சுக்கிறே நீ முடிவு பண்ணா நீ சாகுற வரைக்கும் இந்த பவர் உன் கூட இருக்கும். இந்த பவர் வேண்டாம், இது ஒரு தொல்லை நினைச்சேன்னா நீ நினைச்சாலே போதும் அந்த பவர் தானா உன்னை விட்டு போயிடும். முடிவு உன் கையில தான் இருக்கு, நல்ல முடிவா எடுன்னு சொல்லிட்டு சித்தப்பாவும் அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோ ராத்திரி ஃபுல்லா உட்காந்து அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். மிட் நைட் வருது. நம்ம ஹீரோ எனக்கு இந்த பவர் வேண்டாம் தான் மனசுல நினைச்சிருக்கான், சோ பவர் அவனை விட்டு போயாச்சு. அந்த மேட்டரை கேள்விப்பட்ட சித்தப்பாவும் அந்த பொண்ணு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இவனை திட்டுவாங்க. அதுக்கு பதிலுக்கு இவனும் திரும்ப திட்டான், என் கூட பிறந்தவன் செத்து போனா, அன்னைக்கு சித்தப்பனா நீ வந்து நிக்கல, எங்க அம்மா செத்து போனா, அன்னைக்கு நீ சித்தப்பனா வந்து நிக்கல, திடீர்னு ஒரு நாள் வந்து நிக்கிற, நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்கணுமா, அதெல்லாம் முடியாது போய அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கோமா பேசி சித்தப்பாவை திட்டான். இது தெரியாம இவங்கிட்ட அந்த பவர் போயிடுச்சு. இந்த மேட்டர் எல்லாம் தெரியாம அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவனை பாராட்டுற விதமா சர்ச்சில் ஒன்னு சேர்ந்திருக்காங்க. அந்த கிராமத்து மக்கள் அத்தனை பேருமே இருக்காங்க. எல்லா பேரும் நம்மளை குணப்படுத்தக்கூடிய அந்த மகாத்மா வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கைத்தட்டி வரவேற்பாங்க. ஆனா வந்தவன் என்ன மன்னிச்சிருங்க, அந்த ஹீலிங் பவர் எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு அதை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன், இனிமே எனக்கு அந்த பவர் இல்ல, என்னால யாரையும் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விறுவிறுன்னு வந்துடுறாங்க. எல்லா பேருக்கும் செம ஷாக்கு. அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வந்து ஏதோ தண்ணி பிரச்சனை இருக்கும், குழாய் எடுத்து நோண்டிக்கிட்டு இருப்பேன், பிக்ஸ் பண்ண பாப்பா. அப்ப திடீர்னு பக்கத்துல ஒரு 500 தூரம் தள்ளி இருக்கிற ஒரு சிட்டில இருந்து ஒரு புருஷன் முஞ்சாதி வந்திருக்காங்க. தான் பொண்ணுக்கு கேன்சர் வியாதி இருக்கான், என் பொண்ணை குணப்படுத்துங்க அப்படின்னு வந்து நிக்கிறாங்க, அழுகுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ எத்தனை தடவை சொல்றது, நான் ஒரு ஹீலர் இல்ல, எனக்கு அந்த சக்தி இல்ல, தயவு செய்து போங்க அப்படின்னு சத்தம் போறான். இல்ல குறைஞ்சபட்சம் என் பொண்ணை நீங்க பாக்கவாது செய்யுங்கன்னு கேட்டா வெளியில போங்க அப்படின்னு சத்தம் போட்டு வெட்டி விட்டுறான். அவங்களும் வருத்தத்தோட போவாங்க. அதே ஜன்னல் வழியா அந்த கேன்சர் வியாதி இருக்கிற இவங்களோட பொண்ணு பார்த்துட்டு கோவமா போவான். அப்புறம் சாப்பிடறதுக்காக பக்கத்துல ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுட்டு இருப்பான். பக்கத்து டேபிள்ல தான் அந்த குடும்பம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ அங்க சாப்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விறுவிறுன்னு ஓடி வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, யோ யாரையா நீ, ஒன்ன நம்பி நீ ஒரு ஹீலர் நினைச்சு என் வீட்டாளுக கிட்டத்தட்ட 500 டிராவல் பண்ணி எனக்கு கொண்டு வந்தாங்க. எப்ப பார்த்தாலும் கேன்சர் வியாதி இருக்குன்னு வீட்டுக்குள்ளயும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளயுமே பொத்தி பொத்தி வச்சிருந்தவங்க ரொம்ப சந்தோஷமா இந்த 500 தூரத்தை 2 நான் கடந்து தெரியுமா, எவ்வளவு சந்தோஷமா என்னோட அப்பா அம்மா இருந்தாங்க தெரியுமா, ஒன்னு பண்ணு, நீ ஒரு டூப்ளிகேட் ஒரு, உனக்கு இந்த மாதிரி ஹீலிங் பவர் இல்லங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் சும்மா இருக்கிற மாதிரி நடி, எனக்காக இந்த சனி ஞாயிறு வரைக்கும் நான் முயற்சி பண்றேன்னு மட்டும் சொல்லு, மித்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், சும்மா சனி ஞாயிறு மட்டும் நான் அந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு திங்கக்கிழமை நான் ஊருக்கு போயிடுறேன், இந்த 2 எங்க அப்பா அம்மா என்ன மறந்து கொஞ்சம் சந்தோஷமா நிம்மதியா இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசுறேன். அப்பா அம்மா கூட்டு இந்த மாதிரி பெரிய மனசு பண்ணி அவர் ஒத்துக்கிட்டாரு, சனி ஞாயிறு என்ன குணப்படுத்த முயற்சி பண்ண போறாரா அப்படின்னு சொன்னதும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன சார் குணப்படுத்துவீங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்க, சரின்னு பாவப்பட்டு இவனும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு சொல்லிடுது, இந்த குணப்படுத்துற முயற்சி சாட்டர்டே சண்டே நடக்கும், அப்ப நீங்க கூட இருக்க கூடாது, நீங்க வாட்டுக்கு உங்க வேலையை பார்க்கணும், நான் வாட்டுக்கு இவர் கூட நாங்க எங்க வேலையை பார்ப்போம் சரியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மாட்ட பேசிட்டு இவனோட வண்டியில ஏற வருவா. பார்த்தா தகரட்டப்பா காரை பார்த்துட்டு இதுக்கு பேர் வண்டியா அப்படின்னு நக்கல் பண்ணுவான். அப்புறம் பக்கத்திலேயே அந்த பண்ண இருக்குல்ல அங்க வராங்க, ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கிறேன், ராத்திரி கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இல்ல அப்படின்னு, சரி அதெல்லாம் விடு அப்படின்னு பேசி
பேசிட்டு இருக்கும் போதே ஐ ஆட்டுக்குட்டினா இந்த பொண்ணு ஓடி போய் ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு வேளை உருப்படியா சேர்த்துல எல்லாத்திலயும் சுரப்புறா. இவன் நிறைய வேலை பாப்பா. அப்போ இந்த சின்ன பொண்ணுக்கு நம்ம ஹீரோக்கு நடுவுல ஒரு இனமுறியாத ஒரு பாசம். நம்ம ஹீரோவோட அண்ணன் கூட இந்த மாதிரி கேன்சர் வியாதியாலதான் செத்து போயிருப்பான். அதனாலதான் கேன்சர் வியாதி இருக்கிற இந்த பொண்ணை நம்ம ஹீரோ கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கிறான்னு நினைக்கிறேன். அவங்க விளையாடுறத அங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்து இவ ரசிக்கிறான், சிரிக்கிறான், சந்தோஷப்படுறான். எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. சாப்பிட உட்காந்துட்டு இருக்கும் போது ஆமா உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது போய்கிட்டு இருக்கான். ஒன்னும் சொல்லலன்னா பரவாயில்ல, நானே புரிஞ்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த பொண்ணு கிளம்பும் போது என்னப்பா ஹீரோ ஹேண்ட்ஸமா இருக்க, அந்த பொண்ணை இன்னும் மாதிரி கரெக்ட் பண்ணல அப்படின்னு கேப்பா. இல்ல இல்ல நீ தப்பா நினைச்சிட்ட, அந்த பொண்ணு வேற அப்படிங்கிற. என்னையா வேற அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல அந்த பொண்ணுக்கு பசங்களை பிடிக்காதான் பொண்ணுங்களை தான் பிடிக்குன்னு சொல்லும் போது ஜெயிச்சு போயா அடிச்சு சொல்லுவேன், எந்த கோயில் வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், அந்த பொண்ணு அப்படி கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்ற. நீ எப்படி இப்படி அக்யூரேட்டா சொல்ற, இல்ல அடிச்சு சொல்ற, உனக்கு இதை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா, இல்ல என்னோட அக்கா இந்த மாதிரிதான், அவ கூட பழகினதை வச்சு சொல்றேன், கண்டிப்பா அந்த பொண்ணு அப்படி இல்ல, சும்மா உன்னை உரண்டு இருக்கிறக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு கெட்ட கனவு மாதிரி ஒன்று வரும். செத்து போன தான் அண்ணனை நினைச்சு இவன் கனவான் இருப்பான், டப்புனு எந்திரிப்பான். அப்புறம் அங்கேயே ஒரு சின்ன சின்ன ஆல்பம் இருக்கும், அந்த கிராமத்துல சின்னதா ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மீடியா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களோட பேப்பர்ஸ் பல வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் பார்த்தா அதுல இவங்க தாத்தா கொள்ளு தாத்தா இவங்க எப்படி எல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க உட்பட இவங்க எல்லாரும் எப்படி மக்களை குணப்படுத்தினாங்க, யார் யாரை குணப்படுத்தினாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அது எல்லாத்தையும் பாக்குறான். அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு லைட்டா அவனுக்கு ஒரு ஃபீல் வருது. அதுலயும் குறிப்பா கேன்சர் வியாதியோட அங்க ஒரு குழந்தை இருந்துச்சுல, ஒரு பொண்ணு இருந்தால அந்த பொண்ணை குணப்படுத்தணும்னு இவனுக்கு ஒரு ஆர்வம். சே அவசரப்பட்டு நம்ம வேண்டாம் சொல்லிட்டோம், இந்நேரம் நான் வேண்டாம்னு சொல்லாம இருந்திருந்தா அந்த கேன்சர் வியாதியோட வந்து அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு வருத்தப்படுறான். நல்லா சரக்கடிச்சு விட்டு விறுவிறுன்னு ஹீரோயினை பார்க்க போறான். ஹீரோயின் பார்த்துட்டு என்னடா சரக்கடிச்சு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கும் இவன் அழுதுகிட்டு இருக்க, என்னடா அழுகுற அப்படின்னு கேட்டா, இல்ல நான் அவசரப்பட்டுட்டேன், இந்நேரம் அந்த சக்தி இருந்தா அந்த பொண்ணை நான் காப்பாத்திருக்கலாம்ல, அவசரப்பட்டனே அவசரப்பட்டனே அழுவான். இப்ப எனக்கு அந்த சக்தியை நான் மீட்டெடுக்கணும், ஏதாவது வழி இருக்கா, ஏதாவது சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்பான். ஒண்ணும் பண்ண முடியாது, வந்து படு இங்கேயே படுன்னு சொல்லிட்டு ராத்திரி அங்க படுக்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் அந்த பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் போறாங்க. வா போலாம் அப்படின்னு அந்த பொண்ணை வண்டியில ஏத்திட்டு இவங்க போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது நீங்க போய் தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஹீரோ கிட்ட, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவ எல்லாத்தையும் எடுத்து சொல்ல அவளும் ஆமான்னு ஒத்துக்கிற. நம்ம ஹீரோயின் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. வீட்டுக்கு போனா நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பான், கையில போம் அடிச்சு விட்டுட்டு அவனை உசிப்பி விட்டா மூஞ்சி ஃபுல்லா ஃபோம் ஆயிடும். உடனே அந்த ஃபோமை வச்சு உங்க மூஞ்சி எல்லாம் தடவரம் பாருன்னு இவன் பின்னாடியே ஜாலியா வெட்டிட்டு வருவான். நல்ல ஜாலியா அமர்க்கலமா எந்திரிக்கும் போதே சந்தோஷமா எந்திரிக்கிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் தன்னோட அப்பா அம்மாவை பத்தி அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறான். எனக்கா ஒரு உதவி பண்ண, ஒரு காலம் செத்து போயிட்டேன்னா எங்க அப்பா அம்மா என்ன மறந்து கொஞ்சம் சந்தோஷமா நிம்மதியா இருக்க சொல்லு, சும்மா அவங்களுக்கு ஒரு தொல்லையா ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் என்ன தூக்கிட்டு போறதே அவங்களோட வாழ்க்கையா, அவங்க வாழ்க்கையை நான் மாத்தி வச்சிருக்கேன், நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமாவது அவங்க நிம்மதியா இருக்கட்டும்ங்கிற மாதிரி பேசி சென்டிமெண்டா பேசி ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் சரி வாங்க கிளம்பலான்னு அந்த பொண்ணை விடுறதுக்காக இவங்க போய்கிட்டு இருப்பாங்க. போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஏதோ ஒரு பாட்டு ஓடுமா எஃப்எம்ல. அதை கேட்டதும் இந்த பாட்டு எப்ப கேட்டாலும் நான் டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லியிருக்கேன், நம்ம உடனே டான்ஸ் ஆடணும்னு விறுவிறுன்னு இறங்கி டான்ஸ் ஆட ஆரம்பிப்பா. கூட இவங்களும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் அங்க இந்த போலீஸ்காரர் வர நம்ம ஹீரோவை தனியா கூப்பிடுற. கூப்பிட்டு ஏதோ திட்ட போறானோ அப்படின்னு பார்த்தா கை கொடுப்பாங்க. சே கேன்சர் வியாதி இருக்கிற இந்த பொண்ணு என் தம்பி மக, இவ்வளவு சந்தோஷமா அவளை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா, நீ நல்லா வேண்டா நீ நல்லா இருறா அப்படின்னு கை கொடுத்துட்டு பாராட்டிட்டு அந்த போலீஸ்காரர் போவார். எந்த கிராமம் நம்ம ஹீரோக்கு பிடிக்காம போச்சோ அந்த கிராமம் இப்போ அவனுக்கு பிடிச்சு போச்சு. யாரெல்லாம் நம்ம ஹீரோவை வெறுத்தாங்களோ அவங்க எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட நல்லபடியா பேசுறாங்க, பழகுறாங்க. எந்த மகத்துவமான அந்த குணப்படுத்துற அந்த சக்தி வேண்டாம் நம்ம ஹீரோ நினைச்சானோ இப்போ அவன் அந்த சக்தி வேணும்னு ஆசைப்படுறான். ஆனா என்ன பண்ண முடியும், இட்ஸ் டூ லேட், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோயின் கிட்ட சட்டுப்பட்டு அடுத்த கட்ட வேலையை பாருங்க, சும்மா ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்திட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறான். அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ விறுவிறுன்னு சித்தப்ப கீழ் ரூம்ல இருப்பான், அவன் ஏதோ உருட்டி இருக்கிற சத்தம் கேட்டுட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிற அந்த சத்தத்தை கேட்டுட்டு விறுவிறுனு கீழே வந்து எனக்கு அந்த சக்தி வேணும், தயவு செய்து அந்த சக்தியை திருப்பி கொடுங்கன்னு கேட்பான். என் கையில ஒண்ணும் இல்ல, இது வரைக்கும் அந்த ஆப்ஷன் இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியும், 30வது பிறந்தநாள் அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் அதுக்கப்புறம் நடக்கும். ஆனா இப்ப நீ கேக்குற மாதிரி இழந்த சக்தியை மறுபடியும் மீட்டெடுத்த மாதிரி வரலாறு இல்ல, நம்ம பெரியவங்க எழுதி வச்சுட்டு போன எந்த டைரிலையும் அதை பத்தி குறிப்புகள் இல்ல, இதற்கான விட தெரியணும்னா இந்த சக்தியை கொடுத்த அந்த ஆண்டவன் கிட்ட தான் நீ கேட்கணும்னு சித்தப்பன் கையை வச்சிருக்க. ஆண்டவர் எங்க இருப்பார், சர்ச்சில் இருப்பார், ஏன்னா அவங்க இயேசுவை கும்பிடுறவங்க, வெளிநாட்டுல நடக்கிற கதை இது. சோ சர்ச்சோட வாசல போய் நங்கு நங்குன்னு தட்டுவான். பாதிரியாரு வெளியில இருந்து வருவார், என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்பார். நான் அவர்கிட்ட பேசணுங்கிற. யாருகிட்டப்பா பேசணும்னு கேட்டா, அதான் தினம் தினம் நீ கும்பிட்டுட்டு இருக்கிய உன் பாஸ், உன் பாஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவான். இப்படி ராத்திரி நேரத்துல வந்தா காலையில பேசலாமே அப்படின்னா அதுக்கெல்லாம் டைம் இல்ல, உடனே பேசியானு சொல்ல, நீ தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவியா, கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த கடவுள் கிட்ட சொல்ல, இழந்த சக்தி எனக்கு வேணும்னு சொல்ல அப்படின்னு கேட்பா. பாதிரியாரால என்ன பண்ண முடியும், அவர் சிம்பிளா சர்ச்சோட கதவை திறந்து விட்டு போ, இந்த மாதிரி விஷயங்களை தனிமையில தான் செய்யணும், அவர் கூட பேசுறதா இருந்தா அதுக்கு தனிமை தான் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அவர் போயிடுறாரு. உள்ள நம்ம ஹீரோ கோவமா ஆண்டவர் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன், இல்ல இல்ல கொஞ்சம் காட்டமா தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு சின்ன பையன் கிட்ட லாலிபப் கொடுக்குற மாதிரி ஒரு சரியான முடிவெடுக்க முடியாத சமயத்துல போய் அந்த சக்தியை கொடுத்துட்டு மறுபடியும் பறிச்சுட்டேன், இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், இப்பதான் எனக்கு முடிவெடுக்கக்கூடிய அந்த பக்குவம் வந்திருக்கு, அந்த வண்ணு ஒத்தவன் இருந்தா நீ உண்மையா இருந்தா
எனக்கு அந்த சக்தியை திரும்ப கொடுக்குற, எனக்கு அந்த சக்தி வேணும், அந்த பொண்ணை நான் குணப்படுத்தணும், அம்புட்டுதான் பாத்துக்க. அதையும் தாண்டி நீ பெருசா கண்டுக்காம இருந்த, நீ கடவுள்ல வெறும் கல்லுதான் அப்படின்னு அந்த ஆண்டவரையே சபிச்சுட்டு போற. அப்படியே நாட்கள் ஓடுது, ஹீரோ ஹீரோயின் இப்போ ஒன்னா தான் தங்கிருக்காங்க. அப்போ இங்க ஒரு லெட்டர் வந்திருக்கும், யாருக்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா அந்த பொண்ணு கிட்ட இருந்து வந்திருக்கு, கேன்சர் வியாதி இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட இருந்து வந்திருக்கு. அவ உசுரோட இருக்காளா செத்துட்டாளா அப்படிங்கறது கூட இவங்களுக்கு தெரியாது. மேபி அவங்க அப்பா அம்மா கூட அமைச்சிருக்கலாம், அட்ரஸ் வச்சு ஃப்ரம் அட்ரஸ் வச்சு அவங்க கிட்ட தான் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. விறுவிறுனு ஹீரோவை பாக்குறதுக்கு ஓடுற, ஓடி போய் ரெண்டு பேரும் ஒன்னா அந்த லெட்டரை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ரொம்ப சிம்பிளா தன்னோட போன் நம்பர் போட்டு எனக்கு கால் பண்ணுங்கன்னு எழுதிருக்கு. உடனே போனை தேடி கண்டுபிடிச்சு போன் பண்றாங்க, லவ் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறாங்க. அதுல அந்த பொண்ணு, டே நான் குணமாயிட்டா, என்னடா பண்ண நீயே, எங்க அப்பா அம்மா ஏதோ நீதான் பெரிய இவன், நீதான் என்னோட கேன்சர் வியாதியை குணப்படுத்திட்டேன் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு நம்பிக்கை இல்ல, ஏதோ உனக்கு பெரிய லைட்ட என்னன்னு தெரியலப்பா, டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு திடீர்னு என் உடம்புல இருந்த அந்த கேன்சர் கட்டி காணாம போச்சு, கரைஞ்சு போச்சுட்டாரு, இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, என்ன ஸ்கூல்ல சேர்க்க போறாங்க அப்படி இப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமா பேச ஆரம்பிக்க, அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியும் இழந்த சக்தி தனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது. ஆண்டவர் கூட கொஞ்சம் கடுமையா வாக்குவாதம் பண்ணால அது கொஞ்சம் வேலை செஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப குஷியா நல்லா பேசி முடிச்சுட்டு அப்புறம் இன்னும் பேசிட்டே தான் இருப்பீங்களா, அடுத்து ஒண்ணு நடக்கலையா அப்படின்னு கேப்பா. என்ன நடக்கணும் ஒண்ணு நடக்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போனை வாங்கி பேசும். நம்ம ஹீரோயின், இங்க பாருமா, உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் இந்நேரம் ஓடி போய் அந்த பயல கிஸ் கொடுத்துருப்பாங்க, நீ மட்டும் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, போமா அப்படின்னு சத்தம் போட விறுவிறுனு இவன் ஓடி போய் நம்ம ஹீரோவை மொதோதரவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறான். இவனும் திரும்ப கொடுக்குறான், ஆமா எதுக்காக எனக்கு போய் சொன்னேன், என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு கேட்டா, ஆமா கேள்விப்பட்டேன் உங்க சித்தப்பா சொன்னாரு நீ ஒரு பிளே பாயாமே, உன் சேட்டையை என்கிட்ட காமிச்சிரும் சொல்லி பயந்துட்டு தான் சும்மா நாங்க இந்த மாதிரி ஒரு பிட்ட போட்டு வச்சோம், இப்ப நீ நல்லவே தெரிஞ்சிருச்சு அதனாலதான் கொஞ்சம் இறங்கி வந்தேன்னு அந்த பொண்ணு பேசுது. அப்புறம் ராத்திரி ஃபுல்லா நல்லபடியா ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க, ஒன்னாவே அங்க படுத்துட்டாங்க, கொஞ்சம் தண்ணி தவிக்கிட்டேன் சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு கீழே இறங்குவா. பார்த்தா கீழே நம்ம சித்தப்பா இருப்பாப்ல, என் வேலை முடிஞ்சு போச்சு, மறுபடியும் விலங்குகள்லாம் உன் பின்னாடி வர ஆரம்பிச்சிருச்சாமே, இழந்த சக்தியை நீ மீட்டு எடுத்துட்டியாமே, நம்ம வரலாற்றுலயே இதுதான் முதன்முறை, டைரியில கண்டிப்பா இதை பத்தி நான் குறிப்பு எழுதி வச்சுப்பேன், இனிமே இந்த வீடு இந்த நிலம் இந்த சொத்து பத்து இதோட சேர்த்து இந்த ஊரையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், இந்த ஊர் மக்களையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும், என் காலம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான், இனிமே நீதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடாரு. அப்ப பார்த்தா இவங்களோட கொள்ளு தாத்தா போட்டோக்கு பக்கத்துல இப்ப நம்ம ஹீரோட போட்டோவும் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்க தலைமுறையில அந்த ஹீலிங் சக்தி குணப்படுத்தக்கூடிய அந்த சக்தி அடுத்து நம்ம ஹீரோக்கு வந்ததை அந்த சித்தப்பை அங்கீகரிச்சு அங்கேயே போட்டோவா ஒட்டி வச்சுட்டு போயிருக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோவோட இந்த படத்துல ஒரு போலியான ஒரு கேரக்டர் தான் நம்ம ஹீரோ, சும்மா நடிக்கிறான் அவ்வளவுதான் இல்லையா, காசு வாங்கிட்டு நடிக்கிறாரு. அவரோட போட்டோவை காமிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி இந்த கதை உண்மை கதைன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு, எஸ் இந்த கதை உண்மை, இந்த கதையில நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் உண்மை, இந்த கதையில குணப்படுத்தக்கூடிய அந்த சக்தி இருக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த மகிமையும் உண்மை, இந்த சக்தியோட இருந்த அந்த மனுஷனோட உண்மையான ரூபத்தை இப்ப நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் அவர், இந்த தொப்பி போட்டுட்டு இருக்காருல்ல இவர் தான் அவர், இவர் மூலமா குணப்படுத்தப்பட்ட எல்லா குழந்தைகளையும் சுத்தி இருக்கிறாங்க அவங்களை நீங்க பாக்கலாம். இவர் இந்த சக்தி கிடைச்சதுமே இவர் பண்ண முதல் வேலை இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக பெரியவங்களுக்காக இவர் ஒரு பெரிய கம்யூனிட்டி ஹாலையே கட்டுறாரு, ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு பெருசா கட்டி அங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளை சம்மர் கேம்ப் மாதிரி நடத்தி சம்மர் டைம்ல எல்லாம் அந்த குழந்தைங்க இங்க வந்துருவாங்க, சும்மா ஒரு மாசம் ஜாலியா இங்க இருந்துட்டு போவாங்க. அந்த ஒரு மாசத்துல அவங்க இங்க வந்து தங்கிட்டு போகும்போது அவங்க கிட்ட இருந்த எல்லா பிரச்சனையும் குணமாயிடும். ஏதோ சும்மா போர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு நாம போற போக்குல ஒரு படமாத்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, பட் இது கதையல்ல, இது ஒரு வரலாறு. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.